சுகந்திரதினங்கிற பேரை சொல்லி ஜெட்டலா மேலே சும்மா தானே டீசல் அநியாயம் அதே அநியாயம். அது இல்லாத ஹாஸ்பிட்டல்ல மருந்து கிடைக்கிறதுக்கு ஆட்கள் மிச்ச கஷ்டப்படுறாங்க, அவங்களும் கொடுத்தாலும் நன்மை கிடைக்கும். இந்த சாமான எல்லாத்திலும் விலை குறைச்சாலே அதே சுதந்திரம் தான். இது இது சொல்ல கொள்ள சிரிப்பு மாறுது. சுகந்திரம் எங்க இருக்குது மக்களுக்கு? இது அவன தேவைக்கு தான் அவன் செய்யறான். மாட்டுக்கு கொம்பு முனைஞ்சா இதுதான் நடக்குது. குத்தி கொண்டு போறான் இருக்கிற எல்லாத்தையும். நாங்கத்தான் சேர்ந்து மக்கள் தான் சேர்ந்து நல்ல ஒரு லீடர் ஒன்று தேடி எடுக்கும். பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் இலங்கை மக்களை இன்னமும் வாட்டி கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கையின் 75வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் நோக்கில் லங்கா ஸ்ரீ கள ஆய்வொன்றை மேற்கொண்டிருந்தது. இதன் போது மக்கள் தமது நிலைப்பாடுகளை எம்முடன் பகிர்ந்திருந்தனர். சுதந்திர கொடி வந்து நான் வருஷம் விற்கிறது, ஆனா இந்த வருஷம் வந்து சுதந்திர கொடி எதிர்பார்த்த வியாபாரம் இல்ல. என்னுடைய வியாபாரத்தின் படிக்க எனக்கு கணக்கு தெரியும், எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அது இன்றைக்கு மழை, அதனால ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது. ஆனா மக்கள் எடுக்காம இல்ல, குறைஞ்சது நாளில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. சாமான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இல்ல, ஆனா கொடியிட விலையும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. சுதந்திர தினங்கிற பேரை சொல்லி ஜெட்டலா மேலே சும்மா தானே டீசல் அநியாயம் அதே அநியாயம். அதுக்குன்னு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க இல்லையா, அதை வச்சு இந்த ஆட்களுக்கு என்ன செய்யலாமே? சாமான விலை குறைச்சு கொடுக்கலாமே, சாமான எடுக்கலாமே, ஆபர்ல சாமான் ஸ்டாக்ல இருக்கு இல்லையே. சாமான் ஏதாவது ஸ்டாக்ல இருந்தா சொல்லலாம், சுதந்திர தினத்தை பெருசா கொண்டாடலாம். சில்லங்கள சல்லி இருந்தா பிரச்சனை இல்லை, சுதந்திர தினத்தை நல்ல பெருசா செய்யலாம். நாங்களும் வெளியில சுதந்திரமா சுத்தலாம், ஏலாதே அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. சுதந்திர தினம் தேவைத்தான், ஆனா இப்ப நாடு உள்ள சிச்சுவேஷனுக்கு சுதந்திர தினம் தேவையே படாது. உள்ளவங்கள சல்லி திட தானே வந்திருக்காங்க, அதுக்காண்டி அது தேவைப்படாது. 100 லட்சம் 300 கோடி செலவழிக்கிறாங்க. அது இல்லாத இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து கிடைக்கிறதுக்கு ஆட்கள் மிச்ச கஷ்டப்படுறாங்க, அவங்களும் கொடுத்தாலும் நன்மை கிடைக்கும். சும்மா அநியாயம் சொல்லி தானே செய்யுது. இந்த சாமான எல்லாத்திலும் விலை குறைச்சாலே அதே சுதந்திரம் தான். இது இது சொல்ல கொள்ள சிரிப்பு மாறுது. சுதந்திரம் எங்க இருக்குது மக்களுக்கு? இது அவன தேவைக்கு தான் அவன் செய்யறான். சுதந்திரம் மீகிறேன்டா எங்க இவ்வளவு செலவழிக்கணும்? இப்ப பாருங்க, அந்தி 4 மணி ஆகும், இன்னைக்கு இந்த விலங்குது ஃபிளைட் போல் போகும். ஒரு 20 ஃபிளைட் போல போகுது, ஒரு ஃபிளைட்டுக்கு எத்தனை பெட்ரோல் அடிக்கணும்? அந்த பெட்ரோல் சல்லி ஆட பெரிய அநியாயம் என்ன இவங்க செய்யறாங்க? இது தேவையா? இது சும்மா அந்திக்கு வாங்க இந்த இடத்துக்கு கோல்ட் பிளேஸால பிடி போவோம் ஃபிளைட். ஒரு ஃபிளைட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல் போயிருந்து 5 லிட்டர் கொடு, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு 5 லிட்டர் அடிச்சுக்கொள்றது? அந்த மனுஷனுக்கு பெட்ரோலை கொடுங்களேடா, இந்த ஃப்ளைட்டுக்கு கொடுத்து அது சுகந்திரம் அந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு கிடைக்கும். இவன் பைத்தியக்காரன் இவன் மைத்தானே குணாட்ட மேகக்காமனும் எனக்குன்னு வகையை கத்த ஒன்று தான் இப்போ நடந்துக்குது. மாட்டுக்கு கொம்பு முனைஞ்சா இதுதான் நடக்குது. குத்தி கொண்டு போகிறான் இருக்கிற எல்லாத்தையும். நாங்கள் தான் சேர்ந்து மக்கள் தான் சேர்ந்து நல்ல ஒரு லீடர் ஒன்று தேடி எடுக்கணும்.